நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்தெந்த ரேஷன் கார்டுக்கெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டில் மொத்தம் வந்து 5 டைப்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ அதை பற்றி போட்டிருக்கோம். இதில் வந்து PHH ரைஸ் கார்டு, PHH-AAY, NPHH கார்டு, NPHH-S, NPHH-NC, PHH-Rice கார்டும் PHH-AAY, அது வந்து 35 கிலோ அரிசி கார்டு. அது இது வந்து ரெண்டுமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுறது. இப்போ வந்து NPHH கார்டுலேயும் நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து NPHH கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த முன்னுரிமை திட்டங்கள், இப்போ இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொன்ன அந்த கொண்டக்கடலையாக இருக்கட்டும், கோதுமை இருக்கட்டும், தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படுற முன்னுரிமை தொகைகள் எல்லாமே என்ன வரும்னா, இந்த PHH கார்டுகளுக்கு தான் வரும். NPHH கார்டுகளுக்கு இதுக்கு பிறகு தான் வரும். அப்படி இல்லைன்னா சிலது கம்மி பண்ணி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குடும்பத் தலைவிகளுக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சில ரேஷன் கார்டில் வந்து ஆண்களோட புகைப்படம் இருக்கும், குடும்பத் தலைவராக ஆண்களோட புகைப்படம் இருக்கும், இதை வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா அவங்க குடும்பத் தலைவிக்கு தான் 1000 ரூபாய் உரிமை தொகை சொல்லியிருக்காங்க. அதனால் PHH ரைஸ் கார்டும் PHH-AAY, NPHH இந்த மூணு கார்டுக்குமே யார் யாருக்கெல்லாம் குடும்பத் தலைவர் ஆண்கள் ஃபோட்டோ இருக்குதோ அவங்க இதை வந்து புகைப்படம் மற்றும் பெயரை வந்து கண்டிப்பாக மாற்றணும். சிலருக்கு வந்து புகைப்படம் வந்து பெண்களோடது இருக்கும், பெயர் வந்து ஆண்களோடது இருக்கும். சிலருக்கு அதே மாதிரி மாறி வந்து புகைப்படம் வந்து ஆண்களோடது இருக்கும், பெயர் வந்து பெண்களோடது இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் தயவுசெய்து எல்லாருமே குடும்பத் தலைவரோட புகைப்படத்தை வந்து இந்த மூணு வகையான கார்டுகளுக்கும் மாற்றுங்க. மற்றதுக்கு பிரச்சனை இல்லை. NPHH-NS-க்கும் NPHH-NC இது வந்து வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளதான் மேக்ஸிமம். இதுக்கு வந்து அந்த உரிமை தொகையோ கவர்மெண்ட்லேருந்து வர எந்த ஸ்கீமோ வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வராது. அதனால் அவங்க பிரச்சனை கிடையாது. இந்த மூணு கார்டும் அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றிடுங்க. மேலும் இந்த 5 வகையான கார்டுகளை பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோவிலே சொன்ன மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் NPHH கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த NPHH கார்டை PHH கார்டாக எப்படி மாற்றுறது, அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடையும். நன்றி, வணக்கம்.